இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்திரை மாதத்திற்கான கும்பராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசிக்காரர்களே, உங்களுடைய கிரகநிலையை பற்றி பார்க்கும்போது ராசியில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரக அமைப்பு உள்ளது. மேலும் இப்போ ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 43 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்கள், அதாவது கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் 43 வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது பெறப்போகிறீர்கள். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு மே 15 வரை என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆகவே முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கேற்ப விடாமுயற்சியுடன் செயல்படும் இவர்கள் நீங்கள் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இந்த மாதம் இழுபறியாக பாதையில் நின்ற காரியம் நன்கு நடந்து முடியும். விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற தேவையான மனோபலத்தை தரும். வராமல் நின்ற பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். மேலும் புதிய நபர்களின் நட்பும் அவனால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும். மேலும் உங்களுக்கு மதிப்புகள் கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். மேலும் வேலைப்பளு உங்களுக்கு குறைவாக இருக்கும். திறமையான பேச்சின் மூலம் சக ஊழியர்களின் நட்பை பெறுவீர்கள். மேலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நீங்கள் சக பணியாளருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் மனதில் ஏதாவது குறை இருக்கும், அதை வெளிக்காட்ட மாட்டீர்கள். மேலும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்ல பலனை தரும். உறவினர்கள் வருகை இருக்கும். பெண்களுக்கு மனோ தைரியம் உண்டாகும். இதனால் காரிய அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையினருக்கு முயற்சி செய்தால் பல புதிய வாய்ப்புகளை பெறலாம். உங்களால் நேரடியாக செய்து முடிக்கக்கூடியவற்றை நீங்களாகவே செய்வது எதிர்கால குழப்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். மேலும் அரசியல்வாதிகளுக்கு உங்களின் பணிகளில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். மேலிடத்தில் உங்களை பற்றி அவதூறு கூறுபவர்கள் உங்களுடனே இருப்பார்கள், எனவே எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்படும். பாடங்கள் படிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் தொழில் வியாபாரம் சுமூகமாக நடக்கும். எதிர்பார்த்த பண வரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமை குறைந்து காணப்படுவார்கள். வேலை திறமைக்கு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மேலும் எதிராளிகளை சமாளிக்கும் திறனுடைய இவர்கள் இந்த மாதம் திடீர் கோபம் ஏற்படலாம். விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடக்கும். ஆனால் பகைகளில் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு இதுவரை இருந்த எதிர்ப்புகள் அகலும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். மேலும் பயணங்கள் சாதகமான பலன் தரலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் மன நிறைவு காண்பீர்கள். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியம் கூட கைகூடும். மேலும் உங்களுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் தொழில் கூட்டாளிகள் விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. மேலும் குடும்பத்தில் வீண் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்கள் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படும் விதத்தில் இருக்கலாம், எனவே அனுசரித்து செல்ல வேண்டும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ஆறுதலை தரும். மேலும் பெண்களுக்கு கோபத்தை குறைத்து கொள்வது நன்மையை தரும். கலைத்துறையினருக்கு எதிர்ப்புகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுவது நன்மையை தரும். கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நன்மையை தரும். மேலும் மாணவர்கள் தியானம், யோகா, உடற்பயிற்சி போன்றவற்றை செய்வதன் மூலம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறலாம். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர்.
மேலும் அதிர்ஷ்டமான தினம் மே 9. இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும். அவர்களது நலனில் அக்கறை காட்டுவீர்கள். மேலும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். எனவே அனுசரித்து செல்ல வேண்டும். பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்லுவது நல்ல பலனை தரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். மேலும் மன வலிமை அதிகமுடைய இவர்கள் இந்த மாதம் மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை வெற்றியுடன் செய்து முடிப்பீர்கள். எங்கும் எல்லோரிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பலரும் உங்களை தேடி வருவார்கள். அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்வதில் உற்சாகம் உண்டாகும். மேலும் தொழில் மற்றும் வியாபாரம் திருப்தி தரும் வகையில் நடக்கும். எழுத்து தொழிலில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக துணிச்சலாக எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். மேலும் பணியாட்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் மூலம் நன்மை கிடைக்க பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷமும் மன நிம்மதியும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் நிதானமாக பேசுவது நல்ல பலனை தரும். வழக்கு விவகாரங்களை தள்ளி போடுவதும் நன்மை உண்டாகும். மேலும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பெண்களுக்கு துணிச்சலுடன் எதையும் செய்து வெற்றி பெறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் உதவியை நாடி பலரும் வருவார்கள். கலைத்துறையினருக்கு சந்தோஷமான மனநிலை இருக்கும். மேலும் மாணவர்களுக்கு போட்டி பந்தயங்களில் துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலை காண்பீர்கள். எனவே ஊக்கத்துடன் படிப்பது நன்மையை தரும். வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன். மேலும் அதிர்ஷ்டமான தினங்கள் மே 10 மற்றும் 11. இந்த நாட்களில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். பூரட்டத்தி நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதம் மாணவர்கள் அவசரப்படாமல் நிதானமாக மனதில் பதியும்படி பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். மேலும் உங்களுக்கு திறமை வெளிப்படும். அடுத்தவர் யாரும் குறை கூறக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பீர்கள். எதிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். மேலும் காரியங்கள் இந்த மாதத்தில் வெற்றிகரமாக நடக்கும். மேலும் காலம் தாழ்த்தினாலும் சிறப்பான காரியங்களை செய்யும் இவர்கள் இந்த மாதம் பண வரவு அதிகரிக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதம் ஆகும். மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எனவே யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அளிக்காமல் இருப்பது நல்ல பலனை தரும். அடுத்தவருக்கு செய்யும் உதவிகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாம். எனவே கவனமாக செயல்படுவது நன்மையை தரும். தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாவதை ஆறுதலாக இருக்கும். மேலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமாக தங்களது பணிகளை கவனிப்பது நல்ல பலனை தரும். மேலதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே மன மகிழ்ச்சி ஏற்பட அனுசரித்து செல்வது நல்ல பலனை தரும். வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நன்மையை தரும். மேலும் பெண்களுக்கு எதிலும் காலதாமதம் உண்டாகலாம். எனவே சற்று கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு பண வரவு தாமதப்படலாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்ல பலனை தரும். மேலும் மாணவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். மேலும் எந்த ஒரு புதிய விஷயத்தை எடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்ல பலனை தரும். பொதுவாகவே வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும். வீண் விவாதங்களை தவிர்த்து பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நன்மையை தரும். மேலும் மாரியம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்க குழப்பங்கள் தீரும். மேலும் காரிய வெற்றி உண்டாகும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 25 மற்றும் 26. இந்த நாட்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்டமான தினங்கள் மே 11 மற்றும் 12. மேலும் இன்னைக்கு நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்திற்கான கும்பராசி பலன்களை பற்றி பார்த்தோம்.
கும்பராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் அதிர்ஷ்டமாக இருக்கு என்று ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.